எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது கூட ஷைடிஷா சீஸை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான சாஸ் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு 3, இதை தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ சீஸ் சாஸ் செய்கிறதுக்காக சீஸ் ஸ்லைஸ் 4 எடுத்திருக்கேன். பட்டர் 20 கிராம், பால் 1/2 கப், சுகர் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவைக்கு ஏற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை 4 பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கங்க. பிறகு இந்த பீஸ்லேருந்து எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு கரெக்டான ஒரு அளவு கிடைக்கும். மீதமுள்ளதையும் கட் பண்ணி இதே மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம இதை தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடு வந்ததும் அதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் அந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த சால்ட்டை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரணுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்க்கணும். சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. கரெக்டாக 5 நிமிஷம் போதும். ரொம்பவும் உருளைக்கிழங்கை வேக விடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த டைமில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரை சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை அதில் சேர்த்துக்கலாம். இதில் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலேயும் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. இது சுத்தமாக ஆறணுங்க. ஆறின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போத அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஆற விட்டு தான் எடுத்துக்கணும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளோர் மாவை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் ஒரு கேரி பேக்கில் சேர்த்து கூட இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி தடவி விட்டுட்டு நீங்கள் அதை தட்டி விட்டுக்கோங்க. ரொம்பவும் மாவு இருக்கக்கூடாது. இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடு வந்ததும் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடு வரணுங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதில் சேர்த்தாச்சு. இதையும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடணுங்க. நம்ம 2வது தடவையாக ஃப்ரை பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இதே லைட் கலர்லேயே தான் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்துருங்க. இப்போ அதை ஆற விட்டுட்டு 2வது தடவையாக மறுபடியும் நான் அதை எடுத்து ஃப்ரை பண்ணுறேங்க. ஆயில் ரொம்ப கவனமாக செய்யுங்க. ஒரே ஈவனாக நல்லா கலந்து விடுங்க.
இதே மாதிரி ரெண்டாவது தடவை நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது தான் உங்களுக்கு அது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. நீங்கள் ஆற விட்ட பிறகு தான் ரெண்டாவது தடவை ஃப்ரை பண்ணணும். சூப்பராக ரெடி ஆகிட்டு வருதுங்க. நல்லா கலந்து விட்டால் தான் உங்களுக்கு ஈவனாக அது கலர் கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். இப்போ நம்ம அடுத்ததாக சீஸ் சாஸ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆகினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளோரை அதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாத அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் இதுவே போதுமானது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பாலையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இது கூட மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். சுகரையும் சேர்த்துக்கங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 4 சீஸையும் அது கூட சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும் போது அப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட இது கூட சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.